நடிகர் வடிவேலுவை ராதிகா சரத்குமார் விலாசி பேசிய பழைய வீடியோ தற்பொழுது வைரலாகி இருக்கிறது. அரசியல் களத்தில் கேப்டன் விஜயகாந்தை விலாசி பேசினார் வடிவேலு. விஜயகாந்தை ஏகத்திற்கும் பேசிய பிறகு சினிமாவில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார் வடிவேலு. 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இப்பொழுது நடிக்க வந்திருக்கிறார். ஆனால் முதல் இன்னிங்ஸை போன்று செகண்ட் இன்னிங்ஸ் சூடுபிடிக்கவில்லை. வடிவேலு காமெடி செய்து நடிக்கும் படங்கள் கை கொடுக்கவில்லை. சீரியஸாக நடித்த மாமன்னன் படம் தான் கை கொடுத்தது. பி வாசு இயக்கத்தில் ராகவா லாரன்ஸுடன் சேர்ந்து வடிவேலு நடித்த சந்திரமுகி 2 படம் ஓடவில்லை. அந்த படத்தில் ராதிகா சரத்குமாரும் நடித்திருந்தார். இந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வடிவேலு பற்றி ராதிகா பேசிய வீடியோ தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வீடியோவில் ராதிகா என்ன கூறியிருக்கிறார் என்றால், வடிவேலுவை பற்றி நான் பேச விரும்பல, அவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. நான் அவரை கடைசியாக சந்தித்தது விமானத்தில் தான். அப்போ என் கணவரோட படத்துக்காக அவருடன் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது என் சின்ன பையன் ராகுல், அவனுக்கு வடிவேல்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் தான் பிடிக்கும், எங்க டேடி கூட நடிக்கிறீங்களா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு வடிவேலுவிடம் சொன்னான். இல்ல கண்ணா, அரசியல்வாதியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் வாழ்வு கொடுக்க மாட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் வடிவேலு. அரசியல் இருக்கிறவர்களுடன் அவர் நடிக்க மாட்டார், ஏன்னா அவங்களுக்கு வாழ்வு வந்துடுமாம். யார் இன்னைக்கு எங்க இருக்காங்க? நீ எங்க இருக்க? என் ஆபீஸ் முன்பு காணவில்லை என்று ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. என்னடா காணவில்லைன்னு நானும் அவசரமா போய் பார்த்தால் வடிவேலுவின் போஸ்டரை போட்டிருந்தார்கள். ரொம்ப தமாஷாக இருந்தது என்று சிரித்து கொண்டே பேசியிருக்கிறார். ராதிகாவின் வீடியோவை பார்த்தவர்கள், வடிவேலுக்கு ஏதாவது அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருக்கிறது, ராதிகாமா யாரையும் இந்த அளவுக்கு விலாச மாட்டார், அவரே விலாசி பேசியிருக்கிறார் என்றால் ராதிகாவை வடிவேலு எந்த அளவுக்கு கடுப்பாக்கி இருக்கிறார் என்று பாருங்கள். அந்த வீடியோ தான் இப்பொழுது வைரலாகி கொண்டிருக்கிறது.